ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் கவர்மெண்ட்ல கொடுத்த ரவை இருக்கும். அந்த ரவையை வச்சு போரான உப்புமா செய்யாம ஸ்வீட்டான கேக் ரெசிபி செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை, வறுக்கவெல்லாம் தேவையில்ல, அப்படியே பேக்கெட்லேருந்து எடுத்து போட்டு ஒரு கப் ரவை. அதே கப்பில் தான் மற்ற எல்லா அளவுகளுமே. அரை கப் அளவுக்கு சர்க்கரை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கால் கப் அளவுக்கு தயிர், அரை கப் அளவுக்கு பால், அப்புறமா கால் கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில். ரீஃபண்ட் ஆயிலுக்கு பதிலாக நம்ம நெய்யே இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இதை வந்து ஒரு 30 செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது கூட வந்து நல்ல வாசத்துக்காக வந்து நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் பொடியை கூட நம்ம பிடிச்சி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு நல்லா கனமான ஒரு பாத்திரத்தை வச்சு இல்லைனா குக்கர் கூட எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் ஊறுச்சுல, இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடாவையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாவு வந்து 10 நிமிஷம் ஊறினதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்காக எதுவும் பாலோ அந்த மாதிரி எதுவும் ஊற்ற வேண்டாம், அதுவே கரெக்டாக தான் இருக்கும். நல்லா ஊறி வந்திருக்கும், அந்த ரவெல்லாம் நல்லா ஊறி கொஞ்சம் அப்படியே ஊற்று வச்சதை விட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்திருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கேக் செய்ய போகிற பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ அல்லது வெண்ணெயோ அந்த மாதிரி நல்லா தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும் கேக்கு. இதை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு அதில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான். நம்ம எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இதை வந்து இதை வச்சிடலாம். மூடி போட்டு வச்சு லோவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேக்கும் வராமல் கொஞ்சம் இதாக இருக்கும்ல அந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருது. ஆனால் கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் எந்தளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது. கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா எடுத்து கொட்டிக்கலாம், இல்லைன்னா பாதி கேக்கு நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும். நல்லா நிறைய டைம் அவசரத்தில் அப்படியே சுட சுட எடுத்து கொட்டுவேன், கேக் பாதி காணாமல் இருக்கும். ஏன்னா அடியிலேயே ஊட்டிக்கு சூடாக போட்டோம்னா நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்படி கொட்டினீங்கன்னா கேக் அழகாக அதில் ஒட்டாமல் வந்துடும் நம்மளுக்கு. பார்த்திங்களா அழகாக வந்துச்சா, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. கேக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தீரன் வ்ளாக்ஸ்னு பேரை வச்சுட்டு விளாக் எங்கே ஒன்றுமே போடக்கணுமே, நம்ம சுற்றுறதுக்கு வழி இல்லை, அதனால் வீட்லேயே கேக்கு இதெல்லாம் செஞ்சு போட்டுட்ருப்போம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வெளில போனோன்னா அதுக்கான வீடியோவும் வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு தேங்க்ஸுங்க. டாட்டா. என்ஜாய் பண்ணுடன் தீரன் வ்ளாக்ஸ்.